ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வடவெளியில் லொக்கேட் ஆகிருக்கிற த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாங்க. இது வந்து 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது த்ரீ பெட்ரூம் ஹவுஸ், செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ங்க இது. ஸோ செம்ம சூப்பரான ஹவுஸ், நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. நல்ல வெளிச்சமாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கே பார்க்குறீங்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள எல்லாமே போய் பார்க்கலாம். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ரூம் பார்க்குறோம். லிவிங் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x16 கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ், அதாவது செமி ஃபர்னிஷ்ட், நமக்கு டிவி நெட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜா யூனிட் ஹால்லேயே தான் இருக்குது. நமக்கு பண்ணியிருக்கிற அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சிம்பிள் டிசைன், ஆனால் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வீட்டுக்கு எந்த மாதிரி பண்ணால் அழகாக இருக்குமோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. வால் பெயிண்டிங் ஆகட்டும், அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அழகு சேர்க்குது. அதே மாதிரி இன்டீரியருக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த உடன் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த வீட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு டிவி யூனிட் பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்டை கொடுத்துருக்காங்க. தனியாக பூஜை ரூம்னு இந்த வீட்டில் தனியாக கொடுக்கல. ஹால்லே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபினட் கொடுத்துருக்காங்க, ஒரு லாங்காக பெருசாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ லிவிங் ரூம்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூஜா யூனிட்டும் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹால்லேருந்து அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா கிச்சன் வரும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 11x20 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே இருக்கிற மாதிரி, சேர்த்து இருக்கிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி நல்ல வெளிச்சம் இருக்கு. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த இன்டீரியர் ஒர்க், அதாவது மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது வால் கலருக்கு நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு அந்த டைனிங் ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கசகசான ஒர்க் எல்லாம் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வாஷ்பேஷன் மட்டும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் யூஸ் பண்ணும்போது ஒரு வாஷ்பேஷன் வேணும் அப்படின்றதுக்கு வேண்டி நான் இப்போ டச் பண்ணி காட்டினது வந்து பார்த்திங்கன்னா டைல். நான் வந்து அது ஏதாவது வால் ஸ்டிக்கரா அப்படின்னு சொல்லி பார்த்தேன், அது வந்து டைலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லுமே நமக்கு அந்த யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைக் நமக்கு கிச்சனில் என்ன மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டுங்க. ரொம்ப வந்து கசகசன்னு எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் பண்ணாமல் பாக்ஸஸ் மாதிரி கொடுக்காமல் ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு நல்ல பெருசாகவும் இருக்குது. இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஸ்டோரேஜுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை யோசிச்சு பண்ண மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்து போகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கூட நல்ல பெருசாக இருக்குது. சேம் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன். கிச்சனில் தான் அப்படியே நம்ம வந்து ரைட் சைடில் டேர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் வந்து கீழே இருக்குது. 10x16 சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. வாட்ரூப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிள் அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாகவும், வெளிச்சம் வந்து வந்துருச்சு அப்படின்னாவே நல்ல காத்தோட்டம் வீட்டில் இருக்கும். ஸோ பார்க்குறீங்க ஒரே ஒரு டியூப்லைட் தான் எரியுதானே, எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நல்ல வெளிச்சம் இருக்குங்க. நல்ல வெளிச்சம் அப்படின்னும் போது ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்கனால நல்லாவே வெளிச்சம் இருக்குது. பாத்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குது. மூணு பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமோட டிசைன், அதாவது டைல் டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து வேறு வேறு மாதிரி தான், எல்லாமே ஒரே மாதிரி கொடுக்காமல் அது மட்டும் வித்தியாச வித்தியாசமாக கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ரூப் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுலையும் வேறு வேறு டிசைன்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாங்க. இந்த ஸ்டேர்கேஸ்லேருந்து ஏறி போய் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிள்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், மேலேருந்து கீழே பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வியூலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படி ஏறி மேலே போன உடனே ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மினி ஹால்னு சொல்ல முடியாது, நல்லாவே பெருசாகவே இருந்தது.
16x16 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் சைஸ். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே டியூப் லைட்டே போட கிடையாது, எந்த ஒரு லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட கிடையாது. ஆனால் எந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்லேருந்து நல்லா வெளிச்சம் வருது, காத்தோட்டமாக இருக்குது. அது போக ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஒர்க் எல்லாம் பண்ணி அடைக்காமல் எந்தளவுக்கு வேணுமோ அதே மாதிரி காம்பாக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வீடு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படி ஏறி வந்த உடனே இருக்கிற லெஃப்ட் சைட் பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித் அட்டாச் பாத்ரூமோடு தான், 10x16 சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் இருக்கும். வாட்ரூப் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க, வாட்ரூப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழவும் பார்த்திங்கன்னா நமக்கு வித் அட்டாச் பாத்ரூம் தான், மேலே 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ சேம் இதே சைஸில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமும் கொடுத்துருப்பாங்க, அதுவும் வித் அட்டாச் பாத்ரூமோட. நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் நமக்கு அந்த ஸ்டடி டேபிளோட சேர்ந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாட்ரூபோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நான் வித்தியாசம் சொல்கிறது கலர்ஸில் தான், ரொம்ப நீட் ஒர்க், ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த வார்ட்ரோப் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாக்ஸ் பாக்ஸாக கொடுக்காமல் நல்லா வந்து பெரிய அகலமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கனால திங்ஸ் நிறையா வச்சுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ்க்கும் அந்த ஒர்க்கும் நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் மேலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெட்ரூம் நம்ம பார்த்தோம். இதே சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பெட்ரூமும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை விட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் நான் சொல்லி சொன்னேன் இல்லையா, 10x16 சைஸில் இன்னொரு பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி ஒர்க் தான், லைக் அந்த வாட்ரூபோட டிசைன் மட்டும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ மேலே ஒரு பெரிய பால்கனி கூட இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் டெரஸ் முதல் கொண்டு காட்டியிருப்பேன். ஸோ எந்தளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். வாட்ரூப் எல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்கனால திங்ஸ் வைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்காது, நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க, இடம் நல்ல பெரிய இடம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அதை அழகாக பண்ணணுமோ அதே மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹாலில் மட்டும்தான் நமக்கு, லிவிங் ரூமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்ற இடம் எல்லாமே நீட்டாக எந்தளவுக்கு ஒர்க் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம் முன்னாடியே சொன்னால் இல்லையா, எல்லாத்துக்குமே டைல் ஒர்க் மட்டும் மாற்றி மாற்றி டைல்ஸ் மட்டும் வேறு வேறு டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3rd பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2nd பெட்ரூம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பால்கனி, பெரிய பால்கனிங்க, 10x11 சைஸில் நல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஓப்பனாக இருக்காது, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ வைடாக உங்களுக்கு காட்டுற எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடு பார்க்கும்போதே. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள ஸ்டெப்ஸ் போகும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ்க்கு போகிறது, அது வந்து நமக்கு நல்லா வந்து டோர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா செக்யூராக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த ஹாலில் மினி ஹால் சொன்னோம் இல்லையா, அது வழியாக நம்ம வந்து மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி வரும்போது நமக்கு ஓப்பன் பெரிய டெரஸ்ங்க அது. ஸோ இந்த வீடே செம சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு காட்டினது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடு காட்டினது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.